வணக்கம் இலக்கு தொலைக்காட்சியின் நாம் தமிழர் கட்சி சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உங்களை வரவேற்கிறேன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிலங்களில் நடைபெறும் மணற்கொள்ளையை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாகியிருக்கக்கூடிய விடுதலை திரைப்படம் வெற்றி பெற சீமான் வாழ்த்துறை வெளியிட்டிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை துணைச் செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களின் மறைவிற்கு சீமான் இரங்கல் தெரிவித்துள்ளார் கரூர் தொகுதியின் மொரப்பூர் கிழக்கு ஒன்றிய இணைச் செயலாளர் பிரபாகரன் அவர்களின் மறைவிற்கு சீமான் இரங்கல் தெரிவித்துள்ளார் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கலாஷேத்ரா ஆசிரியர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முறைகேடாக இயங்கும் கல்குவாரி குறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் பல்வீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்வதோடு நிறுத்திவிடாமல் அவரை கொலை முயற்சி வழக்கின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்று சீமான் கூறியிருக்கிறார் அரசாங்க பள்ளி கட்டடங்களுக்கு வெள்ளையடிக்கும் பணிகள் நாம் தமிழர் கட்சியின் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதி கொசவப்பட்டி ஊராட்சிகள் ஒரு தெருவிற்கு மேதகு தெரு என்று நாம் தமிழர் கட்சியினரின் முயற்சியால் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆற்று மணலை திருட்டுத்தனமாக கொள்ளையடிக்கும் காணொளியை பகிர்ந்த காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சி வாலாஜா மேற்கு ஒன்றிய இணைச் செயலாளர் லட்சுமிபதி மீது திமுக குண்டர்கள் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள இலக்கு தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்